கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்காக தான் இந்த சகல ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். இத நாங்கள் அடிக்கடி பயான்கள் மூலம் தெளிவாக விளங்கிக் கொள்றோம். என்னென்ன ஏற்பாடுகள் இந்த உலகத்துல அல்லாஹ்வால செய்யப்பட்டிருக்கிறதோ, தேலாயிருக்கட்டும், பாம்பாயிருக்கட்டும், சிங்கமாயிருக்கட்டும், புலியாயிருக்கட்டும், அது காடுகளில் வாழக்கூடிய வனவிலங்குகளாக இருக்கட்டும், கடல்ல வாழக்கூடிய மீன்மச்சங்களாக இருக்கட்டும், மனிதர்களாயிருக்க ஏனைய யாராகவும் ஏனைய எந்த படைப்பினங்களாகவும் இருக்கட்டும், மரமட்டைகள், பறவை இனங்கள் சகலதையும் இந்த மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டித்தான், மனிதனுக்காக வேண்டித்தான் நல்லா படைச்சிருக்கிறான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு என்றா, இந்த மனிதன் எதற்காக? மனிதனுக்கு மவுத் அழிவு கிடையாது, மவுத் அதாவது ரூஹுக்கு முடிவு கிடையாது. உடல் தான் டிரான்ஸ்பர் ஆகுது, உடல் வந்து தாயுடைய வயிற்றுல தயாரிக்கப்படுவது. ஆரம்பம் தந்தையின் மூலம் விந்தாக போகுது, அது இரத்த கட்டியாக மாறுது, அது சதக்கட்டியாக மாறுது, அதை எலும்புகளாக எல்லாம் மாற்றி அமைக்கிறான், அதுக்கு மேல சதைகளை உருவாக்குறான், அதுக்கு பின்னால அந்த உடலுக்கு ரூஹ கொடுக்கிறான். ஏற்கனவே படைக்கப்பட்ட ரூஹ் இந்த உடலோட அந்த ஒரு மலக்கின் மூலம் ரூஹ அல்லாஹ் சேர்த்து ரூஹ உடலுக்கு சேர்த்து விடுறான், ஊதி விடுறான் மலக்கு. அப்ப அதுக்கு பின்னால உடல் தாயுடைய வயிற்றுல துடிக்குது. இன்னும் சில மாதங்கள் அந்த தாயுடைய வயிற்றுல வச்சு இந்த உடலை பாதுகாத்து அந்த உடலை அல்லாஹ் வெளியாக்குறான். கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடல் உறுப்புகள்ல அல்லாஹ் சக்தியை கொடுக்கிறான். போட்ட உடனே யாரும் எழுப்பிக்கொண்டு நடக்கிற இல்ல, பிறந்த உடனே நடக்கிறதும் இல்ல, பேசுறதும் இல்ல, வேலை வெட்டிகளை செய்யவும் இயலாது. வெறும் அலை மட்டும்தான் தெரியும், அலை மட்டும்தான் தெரியும். புள்ள பாசிக்கும் அழுவுது, தூக்கத்துக்கும் அழுவுது, எறும்பு கடிச்சாலும் அழுவுது, வயிற்று வலிக்கும் அழுவுது, சூப்பேஞ்சாலும் அழுவுது, எல்லாம் அழுக மட்டும்தான். வெறும் அழுகையாலே எங்களை எல்லா வேலையும் நடந்திருக்கு. இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏழும் என்று வந்ததுனால இப்ப அழுக வருவதில்லை. வெறும் அழுகையாலே நாங்க குழந்தையா இருக்க கூட எல்லா வேலையும் நடந்துச்சு, சாப்பாடு கிடைச்சிச்சு, எங்களை தூங்க போட்டாங்க, எங்களுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் வெறும் அழுகிறது மட்டும்தான். இப்ப இனி எங்களுக்கு கையில கால பலன் வந்து புத்தி விளப்பம் வந்து இப்ப நான் என்னையால ஏழும் என்று உள்ளத்துல வந்ததுனால அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கும் தயார் இல்லை, அல்லாஹ்க்கு முன்னால் அழுகிறதுக்கு அழுக வருவதும் இல்லை. அதுல ஒரு பாடத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் எங்களை. ஹயர் கண்ணியமான சகோதரர்களே, எனவே கட்டம் கட்டமாக முகத்தக்க விழுந்தோம், வயிற்றால இழுத்தோம், முட்டுக்கால் குத்தினோம், எலும்பி நின்றோம், சில எட்டுக்கள் எடுத்து வச்சோம், விழுந்தோம், திரும்ப எலும்பி எட்டுக்கள் எடுத்து வச்சோம், அதுக்கு பின்னால பார்க்க கேட்க நடக்க பிடிக்க சகல சக்திகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தந்தார். மனிதன் பலஹீனத்தை விளங்கப்படுத்தத்தான் அல்லாஹ் அப்படி செஞ்சான். இல்லாட்டி அல்லாஹ் கேலா எல்லாமே இல்ல. இந்த ஆட்டுக்குட்டி ஆடு குட்டி போட்டதோட எலும்பி கொண்டு துள்ளி பாஞ்சு கொண்டு ஓடுதே, போயிட்டு தாய்கிட்ட பாலை குடிக்குது, அந்த ஆட்டுக்குட்டிக்கு யாரும் சொல்லி கொடுத்தது இந்த இடத்துல தான் உண்ட பால் இருக்கி, வாயை வச்சு தான் உரியோடு, வாயா பாவிச்சதே இல்லை அந்த புல், அந்த குட்டி ஆட்டுக்குட்டி தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்க போல அது வேறொரு வழியில தான் சாப்பாடு போயிட்டு கொண்டிருந்துச்சு. அதுக்கு யாரு சொல்லி கொடுத்தது இன்னைக்குதான் பால் இருக்கி, இப்படித்தான் குடிக்கணும், இப்படித்தான் செய்யணும், ஒன்றும் தெரியல. அதுக்குள்ள விளப்பமாக எனக்கு உங்களுக்கு இருக்கே இல்லை, அதுக்குள்ள விளப்பமாக எனக்கு உங்களுக்கு இருக்கே இல்லை. மனிதன் பலஹீனமான நேரத்தை அல்லாஹ் மனிதனுக்கு விளங்கப்படுத்துறான். ஆக மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அதுக்கு பின்னால் எப்ப தெளிவான புத்தி விளப்பம் வருவதோ அப்பத்தான் அல்லாத சட்ட திட்டங்கள் இவனுக்கு கடமையாகும். சரியான புத்தி விளப்பம் வராத காலத்துல இவருக்கு கடமையும் இல்லை. சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளையுடைய சின்ன பிள்ளைக்கு கடமைகள் இல்லை. சின்ன பிள்ளையா இருக்க போல மௌத்தா போனா நெடுவ சொர்க்கம், அது யார்த பிள்ளையா இருந்தாலும், பௌத்தண்ட பிள்ளையா இருக்கேனும், கிறிஸ்தவண்ட பிள்ளையா இருக்கேனும், இந்துடைய பிள்ளையா இருக்கேனும், யார்த பிள்ளையா இருந்தாலும் பருவ வயது அடையிறதுக்கு முன்னால அந்த புள்ள மௌத்தாக போனா சொர்க்கம் போயிடும். அவ பகுத்தறிவு மனிதனுக்கு அல்லாஹ் மனிதனை சிறப்பாக்கிக்கிறது புத்திய கொண்டுதான்.
நல்லதை கெட்டதை பிரித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால தான் இவனுக்கு சிறப்பு. வெறும் புத்தியை வச்சு அல்ல, வெறும் புத்தி இருக்கின்றதுனால மனிதன் சிறந்தவன் இல்லை. அந்த புத்தியை கொண்டு, அந்த பகுத்தறிவை கொண்டு இவன் நல்லதை நல்லதாக விளங்கி, கெட்டதை கெட்டதாக விளங்கி, நல்லதை எடுத்து நடக்கிறான், கெட்டதை தவிர்த்து கொள்றான். அதை கொண்டு தான் இவனுக்கு சிறப்பு. இல்லாட்டி புத்தி தான் எல்லாருக்கும் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சட்டத்திட்டங்கள், சில சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறான், சிலரை கடமையாக்கியிருக்கிறான், சிலரை ஹலாலாக்கியிருக்கிறான், சிலரை ஹராமாக்கியிருக்கிறான், சில செயல்களை நன்மையான செயல் எங்களுக்கு சொல்லியிருக்கிறான், சில செயல்களை பாவமான செயல்கள் என்று சொல்லியிருக்கிறான், ஒவ்வொன்றுக்கும் நன்மைகளை தீமைகளை விளங்கப்படுத்தியிருக்கிறான். இதை செஞ்சா நன்மை, இதை செஞ்சா பாவம், அந்த நன்மையுடைய பிரதி பலன் உலகத்தில் என்ன கிடைக்கும், உலகத்தில் என்ன லாபம் நன்மையை செஞ்சா, ஆகிரத்தில் என்ன லாபம் நன்மையை செஞ்சா, பாவமான காரியங்களை செஞ்சா உலகத்தில் என்ன நஷ்டம், என்ன சோதனைகள், தண்டனைகள், வேதனைகள், ஆகிரத்தில் என்ன சோதனைகள், வேதனை, என்ன தண்டனைகள், இது எல்லாத்தையும் தெளிவா விளங்கப்படுத்துகிறார். கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட சக்திக்கு உட்பட்டதான் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான், எங்களுக்கு கடமையும் ஆக்கியிருக்கிறான். ஏன்னா இந்த உடலை தயாரிச்சவன் அல்லா தானே, இந்த ஒவ்வொரு உறுப்புகளை தயாரிச்சது அல்லா தானே, உமாவும் இல்லை வாப்பாவும் இல்லை அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்தும் செய்ய இல்லை, இந்த ஒவ்வொரு உறுப்பை, இந்த ஒவ்வொரு உடலைக்கு ஒவ்வொரு பார்ட்ஸையும் தயாரிச்சது அல்லா, அதை டிசைன் பண்ணினது அல்லா, கண்ணுக்கு இந்த வடிவத்தை கொடுத்தது அல்லா, இன்னொன்ற பார்த்து செய்ய இல்லை, முன்மாதிரி இல்லாம தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறான், இதுக்கு முன்னால ஒரு சாம்பிள் இல்லாம தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறான். பதியமாவாசி ஆகும் வானம் பூமி, வானம் பூமிய முன்மாதிரி இல்லாம படைச்சிருக்கிறான். இப்படி ஒண்ணு இருந்துச்சு, அதை பார்த்து தான் அல்லா செஞ்சானா, இல்ல மக்கள் தான் ஓண்ட பார்த்து பார்த்து ஓண்ட தயாரிக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த உடல் உறுப்புகளை தயாரிச்சது அவன், இந்த ஒவ்வொரு உறுப்புகள்ல உள்ள சக்திகளை வச்சதும் அவன். எனவே அவனுக்கு தான் தெரியும் இந்த மனிதன் சக்திக்கு எது உட்பட்டது, எது சக்திக்கு அப்பாற்பட்டது, இவனுக்கு எது ஏனும், இது இவனுக்கு எது இவனுக்கு ஏலா என்ற எல்லா முழு விளக்கம் அவனுக்கு தான் இருக்கு. எங்களுக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை, அவனுக்கு தான் தெரியும். அதனால குர்ஆன்ல லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, எந்த ஒரு மனிதனுக்கும் அவனால அவன சக்திக்கு அங்கால உள்ளத செய்யுங்கன்னு வற்புறுத்தே இல்லைன்னு குர்ஆன்ல சொல்ற. உங்களால ஏனுமானத்தை தான் உங்கள்ட்ட, எங்களுக்கு அப்படித்தான், இஸ்தகுல்லாஹ மஸ்தஸா ஆகும், உங்களோட சக்திக்கு எவ்வளவு ஏனுமோ அவ்வளவு அல்லாஹ் பயந்து நடந்து போகும். எனவே சக்திக்கு உட்பட்டத்தை தான் எங்களுக்கு கட்டளையிட்டான், எங்களோட சக்திக்கு அப்பாற்பட்டது எங்களுக்கு கட்டளையிட இல்லை, எங்கள்கிட்ட இருந்து லேசை தான் விரும்புகிறார். يُرِيدُ اللَّهُ بِكُمُ الْيُسْرَ وَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ, உங்கள்கிட்ட இருந்து லேசை விரும்புகிறான், உங்கள்கிட்ட இருந்து கஷ்டத்தை விரும்ப இல்லை. சில மார்க்கத்தில் இல்லாதது போல நாங்களே உண்டாக்கி உருவாக்கி, நாங்களே அதை கடமையாக்கிடமாய் கடமையாக்கி கொண்டு, நாங்க மார்க்கத்தை போட்டு அலட்டி கொண்டா அதுக்கு அல்லாஹ் குத்தவாளி இல்லை, அல்லாஹ் குத்தவாளி இல்லை. அதனால தான் நபி சொன்னாங்க, இன்ன தீன யுஸ்ருன் வலன் யுஷாத் தீன் அஹதுன் இல்லா கலபா, தீன்ன்றது ரொம்ப லேசி, யாராவது ஒருவர் இத இந்த தீன்ல சொல்லப்பட்டதுக்கு அங்கால போய் அவரே அதை மிகைப்படுத்தி அவரே போட்டு அலட்டி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டாலே ஒழிய தீன் கஷ்டம் இல்லை. இந்த தீன் தான் இந்த உலகத்துக்கு கடைசியாக என்ன மனிதர் வரப்போறாரோ அவருக்கும் இந்த மார்க்கம் தான். இன்னொரு புதிய மார்க்கம் வரப்போறதில்லை, இன்னொரு புதிய ரசூலும் வரப்போறது இல்லை. அப்ப அல்லாவால அறிமுகப்படுத்தப்படக்கூடிய இந்த கடைசி மார்க்கம், இது முழு உலக மக்களுக்கும், உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திலையும் வாழக்கூடிய, எல்லா முழு உலகத்திலையும் வாழக்கூடிய, எல்லா நிலைமையில உள்ள மக்களாலையும் எடுத்து நடக்க ஏழுமான ஒரு மார்க்கத்தை தான் எல்லாம் கடமையாகும். பணக்காரனுக்கு மேலும், ஏழைக்கு மேலும், படித்தவனுக்கு மேலும், பாமர மகனுக்கு மேலும்,
ஆண்களுக்கு மேலும் பெண்களுக்கு மேலும் அரபிக்கு மேலும் அஜமிக்கு மேலும் இப்படி எல்லா காலத்திலையும் முழு உலகத்திலையும் வாழக்கூடிய மக்களால் எடுத்து நடக்க இயலுமான ஒரு மார்க்கத்தை, அது இந்த காலத்துக்கு பொருந்தும், அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பொருந்தும், அந்த காலத்துக்கு பொருந்தாது, அல்லது அந்த உத்தர காலத்துக்கு தான் பொருந்தும், இந்த இன்டர்நெட் காலத்துக்கு பொருந்தாது, அப்படி இல்லை, எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அப்படியாக அந்த ஒரு தீனை தான் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிக்கிறார். யாராவது ஒருத்தர் சொல்லுவாரா இருந்தா எனக்கு என்ன இந்த தீன் பாரம் என்று சொல்லுவாரா இருந்தா அது பர்சனல், அவர்கிட்ட தனிப்பட்ட பிரச்சனை, அவர்கிட்ட குழப்பாடி இருக்கு, அவர்களைத்தான் குழப்பம், தீன்ல குழப்பம் இல்ல, குழப்பம் அவர்ல. எனக்கு தீன் பாரம் என்றார், தீன் எனக்கு கஷ்டம் என்றார், எனக்கு என்ன இதுவரை எடுத்து நடக்க ஏதா என்றார் என்றா அவர்களைத்தான் பிரச்சனை இருக்கு, அவருடைய ஈமான குழப்பாடா இருக்கு. ஏன்னா தீனுடைய அடிப்படையே இருக்குது ஈமானோட தான், ஈமான்ல ஈமானுக்கு ஈமான் இருந்தா தான் தீன் எடுத்து நடக்கிறது. எப்படி இந்த முழு பில்டிங்கும் கட்டடமும் டன் பாரமான இந்த கட்டடம் எதுல தங்கி இருக்கேதா? பவுண்டேஷன். பவுண்டேஷன் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒன்றால் அது மறைவா தான் இருக்கு. அதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவு கட்டடம் உறுதியாக இருக்கு. எனவே தீனுடைய சட்ட திட்டங்களை, குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து நடக்கணும் யாருக்கு என்ன? ஈமான் உள்ளவருக்கு தான். எந்த அளவு அவருடைய ஈமான் உறுதியா இருக்குதோ அந்த அளவு அவருக்கு மார்க்கத்துல போறது லேசா இருக்கும், மார்க்கப்படி வாழ்றது லேசா இருக்கும். லேசா மட்டுமல்ல இன்பமாவும் இருக்கும் இவருக்கு, மார்க்கத்தை எடுத்து நடக்கிறது இன்பமாவும் இருக்கும். தொழுகையில இன்பம் இருக்கு, ஜிக்ர்ல இன்பம் இருக்கு, குர்ஆன் ஓதுறதுல இன்பம் இருக்கு, ஒவ்வொரு அமல்ல இன்பம் இருக்கு. அந்த இன்பத்தை ருசிக்கேலும் ஈமான் உள்ளவருக்கு தான். ஹலாவத்துல் ஈமான் என்று சொல்றது சலாசுன் மன்குன்ன பீஹி வஜத பிஹின்ன ஹலாவத் அல் ஈமான். மூணு விஷயம் இருக்கு, யாருக்கிட்ட அது இருக்குமோ அவர் ஈமான் டேஸ்ட ருசிப்பார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஈமான், ஈமானுக்கு என்ற ஒரு டேஸ்ட் இருக்கு, எப்படி கொத்து ரொட்டிக்கு என்ற ஒரு டேஸ்ட் இருக்குதோ, ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குதோ, அந்த டேஸ்ட் எங்களுக்கு விளங்குது. நாக்குக்கு சாப்பாட்டுடைய ருசிய விளங்கேயும், ஆனா இந்த ரூஹுக்கு இபாதத்துடைய ருசி விளங்குது இல்ல. அந்த ருசி பட்டதுனாலதான் எத்தனை பெரியார்கள நல்லடியார்களுடைய கண்ணியமான உலமாக்களுடைய சம்பவங்களை நாங்க பாக்குறோம். இஷாக்கு பின்னால சுன்னத்தரன் ரக்கா தொழுறதுக்கு தக்பீரை கட்டினார், அவர் ஒரு ஹாஃபிஸ் குர்ஆன பாடமாக்கினவர், அவர் குர்ஆன ஓத ஆரம்பிக்கிறார், அவருக்கு சுபமுடைய பாங்கு சத்தம் காதுக்கு கேட்குது. அப்ப அதுல இன்பம் நேரம் போறது விளங்குது. எப்படி எங்களுக்கு ஒரு போன் எடுத்தா ஏதாவது ஒன்றை பார்க்க ஆரம்பிச்சா நேரம் போறது விளங்குது இல்லை தானே? ஒரு மியூசிக்கல் ஷோ சந்தில ஒரு ஸ்டேஜ் வந்து அடிச்சு போட்டா 10 மணிக்கு ஆரம்பிச்சா 4 மணி மட்டும் போகுதேடா, நேரம் போறது விளங்குது இல்லை தானே? எப்படி அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், பாவத்துல எப்படி நாங்க இன்பம் கண்டு கொண்டிருக்கிறோமோ அந்த நல்லடியார்கள் நல்ல மக்கள் இபாதத்துல இன்பம் கண்டாங்க. அல்லாஹ் எங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைக்கணும், எங்களையும் அல்லாஹ் இபாதத்துல இன்பம் காணக்கூடியவங்களாக ஆக்கி வைப்பானா? ஏலாம் இல்ல, ஏலும் முயற்சி செஞ்சா, இந்த கல்புல பாடுபட்டா, இந்த உள்ளத்துல உழைப்பு செஞ்சா, சில தியாகங்கள் செஞ்சா, சில முஜாஹதாக்கள் செஞ்சமேனா அவங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு மேலும், எங்களுக்கு மேலும் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு முக்கியமான ஆலிம் கிட்டத்துல தான் மௌத்தா போனாங்க, ஸ்ரீலங்கா எல்லாம் ஜமாத்துல வந்துட்டு போனவங்க அப்துல் லத்தீப் ஆலிம் என்று சொல்லி அதுதான் பட்டணத்துல உள்ளவங்க. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பாங்க ரமலான்ல, ஒரு நாளைக்கு 30 ஜுஸ்ஸு முழுமையா ஓதுவாங்க. கிட்டத்துலயும் நாங்க இந்த பிரச்சனைகளுக்கு முன்னால நேரடியா வீட்டுக்கு போயிட்டு சந்திச்சுட்டு பேசிட்டு கேட்டு வந்தோம். இதெல்லாம் அந்த கண்ணியமான சவுண்ட் இன்னைக்கும் இருக்கிறாங்க. நாங்க யோசிப்போம் எப்படியாப்பா ஒரு ஜுஸ் ஓதுறதுக்கே பெரிய பாடாயிக்குது, 30 ஜுஸ் எங்க ஓதுறது? பெண்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு 30 ஜுஸ் உங்களுக்கு ஓதக்கூடியவங்க. அதனால கண்ணியமான சவுண்ட் இப்ப இமாம்கள் தொழுவிக்கிறாங்களே, சில நேரத்தில் நீண்ட சூறாக்கள் ஓதுறாங்க, அது சும்மா அந்த முசுப்புக்கு ஓத இல்ல, அவங்களுக்கு ஓத ஆரம்பிச்சதோட டைம் போரே விளக்குது இல்ல, பின்னுக்கிற எங்களுக்கு அலட்சியா இருக்கு. அவரை ஓத ஆரம்பிச்சா அவர் ஓதிக்கொண்டே போறார், அது போற ஓதுறது உண்மையிலே அது அது ஒரு இன்பம், அதுல ஒரு இன்பத்தால வச்சுக்கிறாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் சஹாபாக்களோட வரலாறுகளை படிக்கிறோம்.
யுத்தத்துல யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறார், பாதுகாப்புக்கு வச்சிருக்கி ஈட்டி வந்து அப்படியே குத்தி படுவது, அவர் அவரை பாட்டில் தொழுது கொண்டிருக்கிறார். மேல ஈட்டி ஒன்று ஒரு எதும்பு கடிச்சாவே எங்களுக்கு தொழுவது பெரிய கஷ்டமாயி, ஈட்டி வந்து மேல ஏறி அது அவரை பாட்டில் தொழுகிறேன்டா, தொழுகையில் எவ்வளவு இன்பம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஈமான் எந்த அளவு ஒருத்தர் உறுதியா இருக்குமோ அந்த அளவு இந்த மார்க்கத்துல நடக்கேனும், இந்த தீனுடைய இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில அல்லாஹ் ரசூலுடைய சட்ட திட்டங்களை எடுத்து நடக்கிறது லேசா இருக்கும். எப்ப ஈமான்ல பலஹீனம் ஏற்படுமோ அப்ப மார்க்கம் பாரமா அமை, அப்ப மார்க்கத்தில் அல்ல பிரச்சனை, பிரச்சனை அவர்களதான். அல்லாஹ் குர்ஆன்ல கலிமாவுக்கு உதாரணம் சொல்றானே, அலம் தர கைஃபா பரதல்லாஹு மதலன் கலிமதன் தய்யிபதன் கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபிதுன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா தூதி உகுலஹா குல்ல ஹீனின் பிஇذ்னி ரப்பிஹா وَيَضْرِبُ اللَّهُ الْأَمْثَالَ لِلنَّاسِ لَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ. الله قرآن كيكران علم ترى كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة. الله منمان كلمة وكي ور منمان مرت உதாரணம் சொல்லிருக்கிறத நீங்க யோசிக்க இல்லையா, சிந்திக்க இல்லையா, விளங்க இல்லையான்னு கேட்கிறான். கலிமா தையபா என்றது குர்ஆன்ல வந்தது. கலிமா அலம் தர கைஃப தரபல்லாஹு மதல கலிமதன் தையபதன் கலிமா தையபா கஷஜரத்தின் தையபா, ஒரு மனமான மரத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. கலிமாவுக்கு உதாரணம் ஒரு மரம், அஸ்லுஹா சாபி அந்த மரத்துடைய வேர் பூமியில ஆழமா பதிஞ்சிருக்கு. சில மரத்துடைய வேர் மேலோட்டமா இருக்குமே, மேலால இருக்கும், அந்த மரம் நிலைச்சு நிக்காது. இங்கெல்லாம் ஒரு காத்து அடிச்சா போய் உரமா காத்தோண்டு அடிச்சா அடுத்த சைடுக்கு சரிஞ்சு விழுந்துடும், கீழே விழுந்துடும். என்ன மரம் உறுதி இல்லை, வேர் மேலால இருக்கு, வேர் ஆழமா பதிஞ்சிருந்தா வளைஞ்சு கொடுக்கும், காத்து அடிச்சா வளையும், ஆனா திரும்ப நேரையாகும். என்ன வேர் உறுதியா இருக்கிறதுனால எந்த அளவு, அப்ப எப்படி ஒரு மரத்துடைய வேர் கண்ணுக்கு மறைவா தான் இருக்கு. இதே போல ஈமான் என்றது கண்ணுக்கு மறைவான உண்டு, அது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. ஈமான் என்றது வெளியே ஈமான காட்டுங்க, ஈமான காட்டுங்கன்னா அது ஒரு கண்ணுக்கு காட்டுற ஒரு சாமான இல்லை ஈமான் என்றது. அது போல போல வெட்ட போல இல்லாது, அது ஒரு வகையான சக்தி, அது ஒரு வகையான நூல், வெளிச்சம், பிரகாசம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே எந்த அளவு ஈமான் உறுதியா இருக்கிறதோ அந்த அளவு இவருடைய உடல்ல இந்த உறுப்புகள் இந்த வெளியாகக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அதனால அடுத்த அந்த ஆயத்துடைய தொடர்ல வமசலு கலிமத்தின் ஹபீஸத்தின் கஷஜரத்தின் ஹபீஸத்தின் உஜ்துஸ்ஸத் மின் ஃபௌகில் அர்த் மாலஹா மின் கரார். கெட்ட கலிமாவுக்கு உதாரணம், அதுவும் ஒரு மரத்துக்கு ஒத்ததா ஒப்பாகத்தான் நல்லா சொல்றாரு. அந்த மரத்துடைய வேர் மேலோட்ட மேலால இருக்கு, அது உறுதியான மரம் இல்லை, அது உறுதியான மரம் இல்லை. இது ஈமானுக்கு உதாரணம், கலிமாவுக்கு உதாரணம் சொல்றார் அல்லாஹ். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில மார்க்கம் லேசி, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எடுத்து நடக்க ஏழுமானது, ஆனா யாராவது ஏழாண்டு சொல்றாங்கன்னா அது அவருடைய இமானுடைய குறைபாடு, விலகீனம், அல்லது மார்க்கத்துடைய தெளிவுகள் அறிவுகள் இல்லாததுதான் காரணமாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த அவன் போட்ட சட்ட திட்டங்களை கொண்டு எங்களுக்கு நலவைத்தான் விரும்புகிறான். எங்களைய கஷ்டப்படுத்துறது அவன் நோக்கம் இல்லை. அல்லாஹ் எங்களைய போட்டு பசியில போட்டு பட்டணியில போட்டு அவனுக்கு அவன் அன்பு கூட போறது இல்லை. ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா ஹதீஸ்ல குதிசில வந்திருக்கேன், முழு உலக மக்களும் சேர்ந்து முழு உலக மக்களும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா ஸாத தாலிக ஃபீ முல்கி ஷைஆ. முழு உலக மக்களும் ஆகப்பெரிய ஒரு தக்வாதாரி யாரோ அவரை போல எல்லா மக்களும் தக்வாதாரிகளாக மாறினாலும் அல்லா சொல்றான் ஏன் ஆட்சியில் ஒன்றும் கூட போறேன், உங்களோட தக்குவாவால எனக்கு ஒன்றும் கூட போறேன். அதே போல முழு உலக மக்களும் கானுவால அஃஜர் கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா நகஸ ஜாலிக ஃபீ முல்கி ஷைஆ,
முழு உலக மக்களும் ஆகப்பெரிய கெட்டவனை போல எவனோ அவனை போல ஃபிரௌனை போல முழு உலக மக்கள் மாறினாலும் அல்லாஹ் சொன்னா இந்த ஆட்சியில அந்தத்துல எதுவும் குறைய போறதும் இல்லை. இவங்களோட பாவத்தால என்ன எனக்கு எந்த புறப்பாடு வரப்போறதும் இல்லை, இவங்களோட தக்குவாவால எனக்கு எதுவும் கூட போறதும் இல்லை. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுஸிக்கும், நீங்க நன்மையை செஞ்சா உங்களுக்கே தான் நன்மையை செஞ்சு கொள்வீங்க, நலவு உங்களுக்கு தான். மன் ஆமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸி, மாற்றமா நடந்தா நஷ்டமும் உங்களுக்கு தான். அதனால அல்லாஹ் எங்களுக்கு நல்லதை செய்ய விரும்புறான், அந்த நல்லதை அடைஞ்சு கொள்றதுக்கு சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறான், அவ்வளவுதான். நல்லதை அடைகிறதுக்கு சில சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறான். இந்த முறையில வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பார்த்தில்லாத கேட்டில்லாத யோசிச்சில்லாத கற்பனை செஞ்சில்லாத இன்பங்களை நாங்க உங்களுக்கு தருவோம். அங்க சொர்க்கத்துல துனியாலே நிறைய கயிர் பறக்கத்துகள் இருக்கு. அப்ப எங்களுக்கு தான், எங்களுக்கு நலவன் தான் நாட்டுறான் அவன். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில எங்களுக்கு எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட கடமைகள் ஒன்று தான் ஜக்காத். ஜக்காத் இருக்குதே, இதை கொண்டும் எங்களுக்கு நலவத்தான் நாடுறான். ஜக்காத் என்ற வார்த்தையுடைய கருத்தே வளர்ச்சி சுத்தம் என்பதுதான் கருத்து. ஜக்காத் பணம் இருக்குதே, அது எங்களை ஏனைய பணத்துல உள்ள அசுத்தம் தான் ஜக்காத். எங்களோட பணத்துடைய அசுத்தம் தான் ஜக்காத். எனக்கு ஜக்காத், எனக்கு ஒரு கோடி இருக்கு, வருஷம் பூர்த்தி ஆகிட்டு எல்லாம் கணக்கு பார்த்தேன், என் கையில இருக்கிறத பார்த்தேன், என் பேங்க்ல இருக்கிறத பார்த்தேன், எனக்கு வரைக்கிறத பார்த்தேன், எனக்கு வரைக்கு நாலு பேர்த்த இந்த தள்ளி வரை உறுதியா வரைக்கு. சிலது அல்லாட காவலுக்கு சதக்கால எழுத வேண்டியதும் இருக்கு, அதல்ல கட்டாயம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற உறுதியாக உள்ளது, அதையும் பார்க்கணும். ஸ்டாக்ல எனக்கிட்ட எவ்வளவு இருக்கு, என்னென்ன இருக்கு, அதையும் பார்க்கணும். சேவிங் அமைப்புல நான், அதாவது இன்றைக்கு யாவரத்தோளுக்கு அவற்றை இவற்றை கொடுக்கறத விட நாங்கள் ஒரு காணியை வாங்கி போட்டு ஐக்கிற சல்லிக்கு காணி பொதுவாக சொல்றாங்களே, ஒரு 22% ஒவ்வொரு வருஷம் விலை கூடிக்கொண்டு தான் போகுது. பொதுவான அமைப்பு விலை கூடுற இடங்கள்ல அதை விடவும் கூடுது. அப்ப அதுல பாதுகாப்பு இருக்கு. காணியை வாங்கி சரியா ஒரு எழுதி கிழிதி முறையா வச்சுட்டமேண்டா, ஒரு பாதுகாப்பா வச்சுட்டமேண்டா, அந்த பாட்டில் காணி இருக்கும், அதை வெள்ள நாலுக்கு நாள் கூட்டிக் கொண்டு போகும். இந்த நோக்கத்தோட சிலவங்க காணி வாங்கி போட்டிருக்கிறாங்க, விற்கிற நோக்கத்தோட வாங்கிக்கிறாங்க. மவளுக்கு வாங்கியிருந்தா அதுக்கு தேவையில்லை, விற்கிற நோக்கத்தோட வாங்கி வச்சிருக்கிறார். அப்ப இது ஒரு 5 வருஷமா இருக்கேன்னா 5 வருஷமும் ஜக்காத் கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் கணக்கு பார்க்கக்குள்ள அந்த 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 நேரத்தில் பொறுமதி என்ன, உடனே விற்கிறேன்டா, எவ்வளவுக்கு விற்கணும், அதை கணக்கை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து அல்லது தங்கமாக்கி வச்சிருக்கிறார், டாலர் எடுத்து வச்சிருக்கிறார். நேற்று ஒரு சகோதரர் இரவு 11:30 கால் பண்றார், அதனத்து இந்த டாலர் எடுத்து வைக்கலுமான்னு கேட்கிறார். ஏன்னா முன்னுக்கு விலை கூட போகுதாம், அல்லாஹ் வாலம் கூடையிலும் குறையிலும் அது எப்படி ஆகும் போதோ தெரியாது, ஒரு எதிர்பார்ப்பு பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்கு. அவன் அதை எடுத்து வைக்கலுமான்னு கேட்கிறார். சார், அவன் அந்த நோக்கத்தோட டாலர் வாங்கி வச்சிருக்கிறார் அல்லது வேற வேற ஏதாவது வாங்கி வச்சிருக்கிறார். வேளாண் இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கணும், வருஷம் பூர்த்தி ஆகுறதோட கணக்கை பார்த்து அதுல ஒரு 100க்கு 2.5% போதாரத்துக்கு 1 கோடி 2.5 லட்சம் வரும், 2 கோடி 5 லட்சம் வரும். பாவினைக்கு உள்ளதுக்கு ஜக்காத் கடமை இல்லை. ஒரு 3 வாகனம் வச்சிருக்கிறார் ஓடுறதுக்கு, நினைச்சா இதுல போவார், நினைச்சா அதுல, விற்கிற நோக்கம் இல்லை, வாங்க விற்கிற நோக்கத்தோட வாகனம் வாங்கி வச்சிருக்கிறார், அதுக்கு ஜக்காத் கணக்கு பார்க்கணும். வீடு 2-3 இருக்கு, பாவினைக்கு தான் இருக்கு, விற்கிற நோக்கத்தோட இல்ல, விற்கிற நோக்கத்தோட கட்டி போட்டு இல்ல, அப்ப அதுக்கு இல்ல, கூலிக்கு தான் கொடுக்கிறார். அப்ப அந்த கூலிக்கு தான் வரும், கூலிக்கு ஜக்காத் வரும். அது ஒன்றே அட்வான்ஸ் எடுத்தா உடனே அந்த அட்வான்ஸ்ல 100க்கு 2.5% கொடுக்கணும். அப்படி இல்ல, அது மாசம் மாசம் கூலி தான் கிடைச்சு கொண்டு இருக்கு, இனி அது செலவுக்கு போக கடைசி வருஷம் கடைசி ஆகல எது பேலன்ஸ் ஆகுதோ அதுவும் இதுக்குள்ளதான் வரும். மொத்தமா பார்த்துதான் சரி ஜக்காத். இப்படி இந்த பணம், இந்த கணக்கு பார்த்த மொத்த இந்த வருஷம் பூர்த்தி ஆகிறதோட உள்ள இந்த பணத்தில் எனக்கு சொந்தமானதுல வேளாண் சகோதரர்களே, அடுத்தது அட்வான்ஸ் நாங்க கொடுத்திருக்கிறோம். ஒரு ஒரு ஊடு வாங்குறதுக்கு 2 கோடியில வீடு ஒன்று வாங்க இவர் ஒரு
ஒரு கோடி கொடுத்து இருக்கிறார். மாசம் மாசம் 10 லட்சம் கொடுத்து கொடுத்து இப்ப 1 கோடி கொடுத்திருக்கிறார். இன்னொரு 1 கோடி கொடுக்கிறது. வருஷம் பூர்த்தியாகல, அந்த 1 கோடியும் இதுக்கு சேர்க்கணும் என்று அது இவர்த தள்ளி. அல்லது ஒரு கடைய கூலிக்கு எடுத்திருக்கிறார், அதுக்கு ஒரு 20 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த அட்வான்ஸும் இவர்த தள்ளிதான். அதையும் சேர்க்கணும் இந்த காத்துல. இதெல்லாம் பார்த்து 2.5% எவ்வளவு வருவதோ அந்த பணம், அது 5 லட்சமோ 10 லட்சமோ, அது அசுத்தமானது. என்ன பணத்துல, என்ன பணத்துல அசுத்தம் தான் அது. அது எனக்குத்தான் அசுத்தமே ஒழிய ஜகாத்துக்கு தகுதியானவங்களுக்கு சுத்தமானது. அது யாரு ஜகாத்துக்கு தகுதியோ, இந்த பணம் யாருக்கு போயிட்டு சேரணுமோ அவங்களுக்கு பூர்த்தியாக அது சுத்தமானது, ஹலாலானது. ஆனா எனக்கு அசுத்தம். அப்ப நான் அந்த வருஷம் பூர்த்தி ஆகுறதோட அந்த 5 லட்சத்தை நான் அதை ஒதுக்காம என்ன சல்லியோட வச்சு, இப்ப கையில கேஷ் இல்லாஜி, அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி அதோட வச்சு ரோல் அடிச்சு கொண்டு இருந்தா, வேளாண் சகோதரர்களே, மக்கியவங்களோட ஹக்கு இந்த சொத்துல கலந்திருக்கு. வருஷம் பூர்த்தி ஆகுறதோட அதை என்ன இல்லை, அது ஒதுக்கப்படும். அப்ப இவர் அதை கொடுக்காம இருந்தாரேண்டா என்ன நடக்கும், இந்த அசுத்தமான பணம் இவர்கிட்ட சுத்தமான பணத்தோட சேர்ந்து இருக்குது, அது அழிவுகளை கொண்டு வரும். அதனால தான் நபி சொன்னாங்க, கடல்லையோ கரையிலேயோ சொத்துக்கு ஒரு அழிவு வருவதேண்டா, அது பணத்துடைய ஹக்க நிறைவேற்றாததுனால தான் வருவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்க்கு எடுக்கவும் தெரியும், கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும், எல்லாம் அவன் தெரியும். சார மாதிரி அந்த ஹக்குகளை சரியா நிறைவேற்ற இல்லாட்டி எப்படி எடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஒரு நோயை ஏவி விட்டுருவான். சிலவங்களுக்கு நோய்க்கு நோயை கண்டுபிடிச்சு கொள்ளலாமே, அது நோய் இல்ல தண்டனை, அது தண்டனை மேலான அவர்கள். ஜக்காத்துகளை நான் நினைக்கிறேன் சரியா கொடுக்காட்டி அதாலே பயங்கர நோய்கள் வரையிலும், வட்டி தொடர்புகள் வைக்கிறதுனாலையும் பயங்கரமான நோய்கள் வரையிலும். ஏன்னா அழிக்கும் என்றுதான் வந்துருக்கு, வட்டி அழிவை உண்டாக்கும். வட்டி அழிக்கிறான், அழிக்கிற அழிவு என்று வரக்கொல அதை எந்தெந்த வழியில வந்து எங்களை சொத்துக்கள் அழிக்குமோ தெரியாது. அது நோயுடைய தோற்றத்துல வரையிலும், அது வேற வேற பிரச்சனையுடைய அடிப்படையில வரையிலும், ஒரு ஆக்சிடென்ட் அடிப்படையில வரையிலும், ஒன்றிருக்கி அல்லாத புறத்துல இருந்தே ரஹ்மத்துடைய அடிப்படையில வாரு, அது பிரச்சனை இல்லை. இன்னொன்றிருக்கு தண்டனையுடைய அடிப்படையில வாரு, அது பிரச்சனைக்குரியது. அதனால சரியா கணக்குகளை பார்த்து கொடுத்தமேண்டா ஒன்று பணம் பல மடங்காகும் அடுத்தடுத்த வருஷங்கள்லையும், அடுத்தது பெரிய நன்மை கிடைக்கும், கொடுக்க போலே சந்தோஷமா தான் கொடுக்கணும். அது என்ன செய்ய கொடுத்த ஆகணுமே ஆஜி, பெரிய மண்டை குத்து அலட்டியாக நினைச்சு கொடுக்க கூடாது. வட்டியுடைய அடிப்படையில் எதையெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களோ எடுக்கிறீங்களோ அது அல்லாஹ் கிட்ட வளரவே மாட்டார் என்றால் அது அழிஞ்சே தான் போகும். وَمَا آتَيْتُم مِّن زَكَاةٍ تُرِيدُونَ وَجْهَ اللَّهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُضْعِفُونَ ஜகாத்துடைய அடிப்படையில், சதகாவுடைய அடிப்படையில, அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாடி எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை அல்லாஹ் பல மடங்காக்குவானாம். فَأُولَٰئِكَ هُمُ الْمُضْعِفُونَ ரெட்டி பாக்குறேன்டா, அது எத்தனை மடங்காக்குவானோ தெரியாது. ஜக்காத்த சரியா கொடுக்கிறவங்கள்ட்ட முறையா வட்டி அது இதுல இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு சரியா கொடுக்கிறவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, என்ன சுனாமி வந்தாலும், அல்லது என்ன எர்த்குவேக் வந்தாலும், என்ன யுத்த காலத்திலயா இருந்தாலும், அல்லது இந்த கொரோனா காலத்திலயா இருந்தாலும், சரியா ஜக்காத்துகளை கொடுத்து இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் கூடித்தான் இருக்கு. யாரும் இல்லாது இல்ல இது இல்லைன்றாங்க, ஆனா கூடி இருக்கு. வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதை அல்லாஹ் எடுத்து அல்லாஹ் அல்லாஹ் பர்மிட் பண்ணி வாக்களிச்சு இருக்கிறான். நான் செய்வன், அல்லாஹ் அல்லாட வேலையை செய்வான். நாங்க எங்கட வேலையை செஞ்சமேலா அல்லாஹ் அல்லாட வேலையை செய்வான். அவன் வாக்குக்கு மாறுபாடு செய்தவன் இல்லை. அவன் சொன்னத்தை செய்வான். எனவே அந்த அடிப்படையில கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, காரணங்கள் சொல்றேன்டா, ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லி சொல்லியே காலத்தை கடத்தேலும், காரணம் சொல்லி மக்களை சமாளிக்கேலும், அல்லாஹ் கிட்ட தப்பே இல்லையா. அந்த அடிப்படையில ஜகாத் கடமையான மக்கள் ஜகாத்துகளை சரியா கணக்கு பார்த்து உரிய ஜகாத்தை முற்படுத்தேலும்,
இப்போ நான் இந்த வருஷத்தில் ஜகாத் கொடுத்து முடிஞ்சு, இப்போ நான் கொடுக்க போகிறது வார வருஷம் நோம்புல, உதாரண தலை நோம்புல கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். அப்போ இப்பேலிருந்தே வார வருஷத்தில் ஜகாத்தை ஆரம்பிக்கிறேன். ஜக்காத்துக்கு தகுதியான ஒரு கேஸ் வந்திருக்கு, உண்மையிலே இவங்க ஜக்காத்துக்கு தகுதியானவங்க, அதை சதக்கால கொடுக்குற அளவுக்கு எனக்கிட்ட வசதியும் இல்லை, அப்போ ஜக்காத்தில் தான் கொடுக்க ஏழு எனக்கு என்ன, நாங்கள் கொடுக்க வேண்டியது தகுதியானவராக கொடுக்க வேண்டியது, மாஃப் பண்ணிக்கொள்ள வேண்டியது. இப்படி கொடுத்து கொடுத்து தலை நோவு ஆகக்கூல, எனக்கு ஒரு 50 லட்சம் ஜக்காத் கடமையாக இருந்தால் நான் ஒரு 25 லட்சம் ஜக்காத்தை கொடுத்திருக்கிறேன், சதக்காவும் கொடுத்திருக்கிறேன், 25 லட்சம் ஜக்காத்தும் கொடுத்திருக்கிறேன். மக்கிய கணக்கு பார்த்ததுல 50 எனக்கு கடமை, மக்கிய 50 பார்த்து அதை உரிய நேரத்தில் காலத்தில் ஒதுக்கிட்டா சரி, தகுதியானவங்களை பார்த்து படைச்சிட்டா சரி, ஃபிட்படுத்தே இல்லாது சொடங்கி கொடுப்போம், புறவி கொடுப்போம், நோம்பு புறவு கொடுப்போம், ஹஜ்ஜுக்கு கொடுப்போம், அப்படியே மேலான கண்ணியமான சொல்ல உண்மையிலே சொல்ல போனா, ஜக்காத் கடமையான மக்கள் சரியா ஜக்காத்துல கணக்கு பார்த்து கொடுத்தா ஒரு 3-4 வருஷத்துல மிஸ்கின்களே வைக்க மாட்டான், சரியா கொடுத்தா. இது 5000 10000 1000 2000 கொடுத்தா அவன் எந்த நாளும் பிச்சைக்காரன் தான். ஏன் அளவு நாங்கள் ஜக்காத்துல இவங்களை தொழிலாளிகளாக சம்பாதிக்கக்கூடியவங்களாக இவங்களோட வருமானத்துக்கு வழிய அந்த ஜக்காத் பணத்தால் அமைச்சு கொடுக்கலுமேடா. மேலான சகோதரர்களே, அதுதான் கிதாபுகளையும் அதான் எழுதுறாங்க, எங்களுக்கு ஜக்காத்தை கொடுத்து வற்புறுத்தேல நீங்க இதை இதுக்கு தான் பாவிக்கணும் என்று அப்படி யாருக்கும் சொல்ல இயலாது. அடுத்தது ஜக்காத்துல சாமானமா கொடுக்கவும் இயலாது. எங்களோட கடையில நான் மொபைல் போன் வியாபாரம், அதுக்காக வேண்டி கொஞ்சம் அடப்பணம் போன்கள் கொஞ்சம் இருக்கு, ஜக்காத்துல இவ்வளவு கணக்க பார்த்து அந்த போனை கொடுத்தாச்சு. இந்தியால தமிழ்நாட்டு பகுதியில எங்களுக்குல ரெண்டு ஒரு நண்பர்கள் சொன்னாங்க, அவங்க புடவ கடையில வேலை செய்யறவங்க, அவங்கள போஸ்ட் ஜக்காத் கொடுக்கறேன் என்னடா, அதாவது மிஞ்ச சாமரமிக்கு எல்லாம் அது, அதாவது அது வித்து பட்டு அது மண்டி அது வந்து கழிவு, அதை தானே கணக்கொண்ட போட்டு ஜக்காத்தா கொடுப்பாராம். மேலான கண்ணியமான சொல்லி அப்படி எல்லாம் ஜக்காத் கொடுக்கல, ஜக்காத் பணமா தான் கொடுக்கும். வியாபார பொருட்களில் வரக்குள்ள அது பணமா தான் ஜக்காத் போகணும். நான் பேக் வியாபாரம் செய்யறேன்றது பேக்கையும், நான் ஜுப்பா வியாபாரம் செய்யறேன் ஜுப்பாவை ஜக்காத்தா கொடுக்கணுமா, அப்படி கொடுக்கல, அது பணமாகத்தான் கொடுக்கப்படும். எனவே மேல ஆனா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன் எங்களுக்கு, நீங்க இந்த சல்லிய வீணாக்காம நீங்க இப்படி ஒரு வியாபாரத்தை செய்யுங்க, இப்படி ஒரு தொழிலை செய்யுங்க. அடுத்து எங்களை மஸ்ஜிதுகளால நான் நினைக்கிறேன், இன்றைக்கு சுப பயான நான் ஞாபகப்படுத்தின குழந்தாவ பள்ளியில நாங்க நினைச்சா ஏழும் மேலான சொல்லே, எங்களை சுத்தி வளர்ச்சி நிறைய எங்களை மகல்லாக்கள்ல கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, தொழில் வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டல் இல்லை. மெயின் பிரச்சனை அங்கதான் இருக்கு, ஒரு எந்த தொழிலை செய்யறதுன்னு தெரியா, எப்படி செய்யறதுன்னு தெரியா, எந்த வியாபாரத்தை செய்யறேன்னு தெரியா, எப்படி செய்யறேன்னு தெரியா, செய்யறதுக்குள்ள ஏற்பாடும் இல்லை. அப்ப நாங்க இந்த வொகேஷனல் ட்ரைனிங்ன்றாங்களே, இத மாதிரி நான் ஒரு தடவை இந்தியால இருந்து எடுத்துக்கொண்டு வந்தேன், 1000 தொழில்கள், 1000 தொழில்கள் என்று 1 கோடியில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஈக்கி தொழில் இந்த தொழில் என்று போட்டிருக்கிறார். அப்ப நாங்க எங்களோட நாட்டிலையும் அப்படி அமைப்போல் இருக்கு, அதுக்குரிய இடங்கள்ல போயிட்டு கேட்டா சிறிய தொழில்கள் சிறிய வியாபாரங்கள் என்ற முறைகள் நிறைய இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும், அப்படி எங்கட மகல்லாக்கள்ல எங்கட வாலிபர்கள் இந்த கையேந்தி கொண்டு யாரையும் எதிர்பார்த்து கொண்டு அவனுக்கு தலை சொரிஞ்சு கொண்டு இவருக்கு தலை செஞ்சு கொண்டு இருக்க தேவையில்லை. இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட திறமைகள் இருக்கு, மாஷால்லா நல்ல ஆற்றல் உள்ளவங்க, நல்ல நுணுக்கம் இருக்கு, முந்தி மாதிரி இல்ல, எங்களே மாதிரி தோதுவல் இல்ல, இப்ப பிள்ளைகள் நல்ல நுணுக்கசாலிகள். அப்ப இவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒரு சின்ன ஒரு 25000 ரூபாய் இப்படி ஒரு யாரும் நேற்று முந்தநாத்து நான் ஒரு சகோதரோட பேசி கொண்டு இருந்தேன், அவர் ஒரு ஜமாத் ஒன்று வந்திருக்கு, அவரோட மகல்லாக்கு அவர் பேட்டீஸ் அது இதெல்லாம் கொண்டாந்து குடிச்சிக்கிறார் நோம்பு தோட்டம் இப்ப நடந்தது. அப்ப ஜமாத்துல போன ஒருத்தர் அவரை கூப்பிட்டு கேட்ட, நீங்க என்ன தொழில் செய்றீங்க, நான் குரக்காய் ஆவரம், ஏன்னா மொத்தமே 3000 தான், மொத்த பணம் முதல் எவ்வளவு 3000, டெய்லி 3000 ரூபாய்க்கு குரக்காய் வாங்குவார் விற்பார், அதுதான் அவர் கணாயக்கு போகுது. அப்ப வாருங்களே, வாழ்றாங்க இல்லையா இவங்க, இந்த வருஷம் சதகாவும் கொடுக்கிறாரு, சுபஹான் அல்லா. ஏலா என்ன உண்டு மேலா மேலான சகோதரர்களே, ஏலும் என்ன இன்ஷா அல்லா அல்லாட் உதவி கொண்டு எல்லாம் ஏழும், அல்லாட் உதவி கொண்டு எல்லாம் ஏழும். அதனால எங்கட சமுதாயத்தை இந்த கையேந்திரத்திலேருந்து இல்லாமாக்கும். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, 30-32 வருஷமா யுத்தம் நடந்துச்சு, யுத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தம் தமிழ் மக்கள் செஞ்சாங்க, அரசாங்கத்தோட செஞ்சா, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்.
யாராவது தமிழர்கள் பிச்சை வாங்குறாங்களா? மிக குறைவு. நாங்க நீங்க காண்றது மிச்ச கஷ்டம். புள்ள புடுங்கியாவது சம்பாதிச்சுதான் சாப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட அந்த பழக்கம் இல்லை. ஆனா எங்கட சமுதாயத்தை பார்த்தா எங்கட எந்த அளவு பிச்சை வாங்குறாங்கன்னா எங்கடவங்களை போல மக்கியவங்க இப்ப உடுத்து போடுவாராங்க. அபாயாவை போட்டுக்கொண்டு சிங்கள பெண்கள் பிச்சை வாங்குறாங்க. தொப்பிய போட்டுக்கொண்டு மக்கியவங்க பச்சை பிச்சை வாங்குறாங்க. ஏன்னா எங்கடவங்கட பிச்சை அந்த அளவு அதிகரிச்சு நோம்பு காலம் இது. இந்த கொரோனா சுற்றி கொஞ்சம் வாரது போறது குறவு இல்லைன்னா சவாப் செஞ்சு கொண்டே இருப்பாங்க மஹல்லாக்களை. பெரிய கஷ்டம். நிம்மதியில் ஒரு தூங்கவும் மேலாம். வெள்ளிக்கிழமைக்கு பஜார்ல போயிட்டு பார்த்தா டெய்லி வந்து கொண்டிருப்பாங்க. அதுக்கு இனி மாத்தி ஒரு கணக்கை வைக்கணும், அதுக்கு ஒரு ஆளும் வைக்கணும் கொடுக்குறது. இதோட சமுதாயத்துடைய நிலைமை. இந்த ஜக்காத்துகள் சரியா கொடுக்கப்படாத காரணம் இதுதான். அதுதான் காரணம். அடுத்தது வழிகாட்டல்கள் இல்லை. இப்படி நாங்க ஒரு எனக்கு என்ன உள்ள என்ன நான் நினைக்கிறேன் இப்படி ஒன்று செஞ்சா ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி ஒன்றை கொழும்புல அமைச்சு இந்த ஒவ்வொரு இடத்துல பிச்சை வாங்குறாங்களே அவங்கள்ட்ட கேட்கணும். நீங்க எங்க ஊர் அட்ரஸ் என்ன எல்லாம் எடுத்து அதை அவங்கள பத்தி விசாரிக்கணும். அந்த அந்த இடத்துல இந்த இவர்த இந்த ஊர்ல இந்த அட்ரஸ்ல இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் இருந்தா உண்மையிலேயே கஷ்டவாளியா இருந்தா அதை அவர் இருக்கு போற கையேந்திரத்துக்கு தேவையில்லாத மாதிரி ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கணும். அப்படி அவருக்கு வசதி வாய்ப்பு இருந்து கொண்டு கேட்கிறாரா இருந்தா அதை இல்லாமக்கிறது ஒரு வழியை கையாளும். போட்டோ எடுத்து போடணும் எல்லா இடத்துலையும். இவர் இப்படியா கொண்டாலு ஒரு ஒரு உசுப்போடு உசுப்பினா தான் சரி. வேலை நிறைய இருக்கு செய்யறது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, சிறிய சிறிய தொழில்கள் இருக்கு. பொதுவா எங்களை கொழும்புல இருக்கிற எங்களுக்கு எல்லாம் எப்படி ஆசைண்டா குயிக் மணி. நாலு கேம் கொடுக்கணும், மலார் என்று ஒசக்க போகணும். ஒரு ஊட கெட்டோனும், ஒரு வெஜ்ரோவா என்ன தேவை ஒன்று எடுக்கணும். அது தூளி யாவரமா இருந்தாலும் சரி, அல்லது ஐசி யாவரமா இருந்தாலும் சரி, அது எந்த யாவரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சுருக்கமான காரணம் வேளாண் கண்ணியமான சொல்ல வெளிநாடுகளுக்கு போயிட்டு பார்த்தா விளங்குது. வெளிநாடுகள் யூரோப் போன்ற நாடுகள்ல கடுமையான குளிர், சில நாடுகள் கடுமையான சூடு. இந்த துபாய் சவுதி போன்ற சில நாடுகள்ல 50 மேலே போயிட்டு இருக்கு. அவ்வளவு சூட்டுரை மக்கள் தொழில் செய்யறாங்க, அவருக்கு சம்பளம் கிடைக்குது. யூகே மக்கிய மக்கிய நாடுகள்ல அப்ப 3 மணிக்காக தான் தூங்குறாங்க, 2 ஷிப்ட் வேலை செய்யறாங்க. இங்க இருந்து அங்க போயிட்டு அந்த படுற கஷ்டத்தை இங்க பட்டான்டா எங்கேயோ போயிட்டுருவான். இவன் எவ்வளவோ முன்னேறுவான். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, அவுட்ல எவ்வளவு காணிகள் இருக்கு. இங்க நாங்க ஒரு பர்ச்சேஸ் வாங்குறதுக்கு அங்க 1 ஏக்கர் வாங்கலும், 10 லட்சத்துக்கு 1 ஏக்கர் வாங்கலும், 5 லட்சத்துக்கு 1 ஏக்கர் வாங்கலும், 2 லட்சத்துக்கு 1 ஏக்கர் வாங்கலும். அப்படி ஊடுகளும் ஸ்ரீலங்கால நல்ல பூமி, தண்ணி இருக்கு, நல்ல விளைக்க விளையக்கூடிய பூமிகள். மேலான கண்ணியமான சொல்லி இப்படி எந்த நாள் இந்த முடுக்குக்குள்ள இருந்து கொண்டு இந்த சின்ன இடத்துக்குள்ள இருந்து கொண்டு பிள்ளைகள ஓதலும் கெட்டு படிப்பும் கெட்டு குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கொள்ள கஷ்டம். எங்களுக்கு இங்க விட்டா எங்களுக்கு வேற இடமே இல்லை. நாங்க பதாபிச்சு கூட ஒரே இடத்துல இருந்தா எப்படி முன்னேறேன்னு மேலான் சார். கொஞ்சம் சிரமங்களை கஷ்டங்களை பார்க்காம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக வெளியே இறங்கி எத்தனை யாவரங்களுக்கு, எத்தனை தொழில்கள் இருக்கு, எத்தனை விவசாயங்கள் செய்யலும், எத்தனை ஜாதிய விவசாயங்கள் செய்யலும். இப்ப இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல போயிட்டு பார்த்தா பேரக்காவை எடுத்தா தோட்டம், செபதில்லாவை எடுத்தா தோட்டம். ஒரு ஒரு பெரிய காணி எடுத்து அதை நட்டி அதை அதுல மாஷால்லா நல்ல விளைச்சல். எங்கட பூமி பொன்னான பூமி இந்த ஸ்ரீலங்கா பூமி, நல்ல பூமி, நல்ல விளையக்கூடிய பூமி. இங்கேக்கிற மாதிரி டேஸ்டான சில சாமானங்கள் உலகத்தை எங்கேயுமே இல்லை. இந்த சினமன் என்றாங்களே இந்த கருவை, உலகத்திலேயாக பெஸ்ட் இங்கே தான். இதை எடுத்தா ஏலக்காவை எடுத்தா உலகத்திலேயாக சிறந்தது இங்கே தான். சேலை எடுத்தா உலகத்திலே சிறந்தது இங்கே தான். இப்படி சொல்லிக்கொண்டே போவேன். ஊத் வெள்ளப்பட்டையா வல்லப்பட்டை என்றாங்களே ஊத், இந்த ஊத் வந்து ஆக சிறந்தது கம்போடியான்னு தான் சொல்லிக்கொண்டிருந்தாங்க. இப்ப ஸ்ரீலங்கால கண்டுபிடிச்சதுக்கு பின்னால் எப்பயோ கண்டுபிடிச்சு எவ்வளவு கேம் நடந்து கொண்டு இருக்கு. இப்பதான் அது அம்பலமாக இருக்கு. உலகத்தில் ஆக சிறந்த ஊது இங்க உள்ளது தான், இந்த இங்க உள்ள மரம் தான். ஆக வாசமான அத்தர் மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால நாங்க இந்த காத்துகளை வச்சு நாங்க யோசிக்கோம். சும்மா வாரவனுக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்தாச்சு, அதை முடிச்சாச்சு கொடுத்தாச்சு அல்ல, அல்லது சும்மா யூகிச்சு சிலவங்க கெஸ்ட் பண்ணி தான் ஜகாத் கொடுக்குறேன். எனக்கு இவ்வளவு இருக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு வருமாய்க்கு வேண்டி கொடுத்தாச்சு, கேட்டா சொன்னா நாங்க எல்லாம் கொடுத்தாச்சு. அப்படி அந்த யூகிச்சு பார்த்து கொடுக்கறது தவறு, குற்றம்.
எனவே கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு எங்களை மஹல்லாக்கள்ல நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, திறமையான பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஜக்காத்துகளை மஸ்ஜிதால வசூல் பண்ணி அதை தகுதியானவங்களுக்கு பார்த்து கொடுத்தா அந்த பிள்ளைகிற படிப்புக்கு நாங்க அதை அவங்க பாவிக்கிறதுக்கு மாதிரி ஒரு வழியை காட்டினா, எத்தனையோ பேர் நோயாளிகள் இருக்கிறாங்க, மாசம் மாசம் அவங்களுக்கு மருந்துக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க, இந்த ஜக்காத் தள்ளியில அவங்களுக்கு அதுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஜக்காத்துக்கு தகுதியான மக்கள், அதை ஒரே அடிக்க கையில கொடுத்தா கரைஞ்சு போகும், ஏன்னா வீணாக்கி போடுவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து எடுத்து சரி என்ன தரும், அதுக்கு முறைகள் நிறைய இருக்கு, ஏதாவது ஒரு முறையில அவங்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கறதுக்கு வழிய பார்க்கணும். இப்படி நிறைய வேலைகள் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கு. மேலான சகோதரர்களே, ஜக்காத்தை கொடுக்கறதுனால அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அடுத்தது அல்லாஹ் பரக்கத் செய்யறான், அடுத்தது யார் இந்த எச்சரிக்கையும் செஞ்சிருக்கிறான், ஜக்காத்துகளை யாரு கொடுக்காம அதனுடைய ஹக்க நிறைவேற்றாம சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்களோ, கயாமத்துடைய நாளையில அந்த அவ்வளோ இவர்கள் பணங்களையும் சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் தங்கம் வெள்ளியாக மாற்றி அந்த தங்கம் வெள்ளிய நரகத்துடைய நெருப்பால உருக்கி அதால ஒத்தனம் போடப்படும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கும். وَالَّذِينَ يَكْنِزُونَ الذَّهَبَ وَالْفِضَّةَ وَلَا يُنْفِقُونَهَا فِي سَبِيلِ اللَّهِ فَبَشِّرْهُم بِعَذَابٍ أَلِيمٍ يَوْمَ يُحْمَى عَلَيْهَا فِي نَارِ جَهَنَّمَ فَتُكْوَى بِهَا جِبَاهُهُمْ وَجُنُوبُهُمْ وَظُهُورُهُمْ هَذَا مَا كَنَزْتُمْ لِأَنفُسِكُمْ فَذُوقُوا مَا كُنْتُمْ تَكْنِزُونَ. ரொம்ப அழகாக அல்லாஹ் விளங்கப்படுறாங்க. யாரு பணங்களை சேமித்து வைக்கிறாங்களோ, அது அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்காம சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ, நபியே அவங்களுக்கு சொல்லுங்க நோவினை கொடுக்கக்கூடிய வேதனை இருக்கிறது என்ற நன்மாராயம் சொல்லட்டுமா? பஷாரத் என்றது நன்மாராயத்துக்கு எச்சரிக்கையே இந்த வார்த்தையை கொண்டு அல்லா சொல்றான். சொல்லி சொன்னான், அதெல்லாம் நரகத்துடைய நெருப்பால சூடாக்கப்படும், உருக்கப்படும். இந்த அவ்வளவு இவர்த காணியா இருக்கேனும், இவர்த கடையா இருக்க கடையில இருக்கிற சொத்துக்களா இருக்கேனும், ஏதாவும் இருக்கேனும், சல்லியா இருக்கேனும், அவ்வளவையும் அல்லாஹ் உருவாக்கேனும். நாங்க கேட்கலாம், அதெல்லாம் துணியால விட்டுட்டு போனது இல்ல, இங்க அங்க வரப்போகுது. ரப்புக்கு வேண்டிய உண்டேலும், இல்லாம இருந்த ஒண்டை உருவாக்கினவனுக்கு இல்லாம போன ஒண்ட திரும்ப உருவாக்கலவா? அவனுக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை. எனவே அத நரகத்துடைய நெருப்பு துணியாட நெருப்புமா இல்ல, இதை விட 69 மடங்கு காரமானது. அந்த நெருப்பால உருக்கி ஒத்தனம், சுடு சாம்பல் ஒத்தனம் தெரிந்தானே. இப்ப உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு சுடு, இப்ப சாம்பலே இல்லை, ஊட்டுவல்ல சாம்பலே இல்லை. சாம்பல் என்ன கேட்கிற பிள்ளை நிமிப்பாங்க. இப்ப எல்லாம் கேஸும் எலக்ட்ரிக்கும் எல்லாம் அப்படித்தான் போகுது, முந்திதான் விரவு அது இதெல்லாம் இருந்துச்சு. வேளாண் சகோதரர்களே, உடைச்சா கொஞ்சம் சுடு சாம்பல் எடுத்து ஒத்தனை போடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நரகத்துடைய நெருப்பால உருக்கப்பட்ட தங்கம் வெள்ளியால ஒத்தனம் போடப்படும். அவங்களோட நெற்றியில, அவங்களோட விலால, அவங்களோட முதுகுல போட்டு போட்டு சொல்லப்படும், ஹாதா மா கரஸ்து ரியால் போசிக்கும், இது நீங்க உங்களுக்கு என்று சேர்த்து வச்சதுதான். இது நீங்க உங்களுக்கு என்று சேர்த்து வச்சீங்களே, அதுதான் இது. இதுக்கு தான் சேர்த்து வச்சிருக்கிறீங்க, செலவழிக்காம சேர்த்து சேர்த்து வச்சது இதுக்கு தான். ருசிச்சு பாருங்க, டேஸ்ட பாருங்க எப்படி என்று. அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான சொல்லாங்க, யாரும் இல்ல, உதவிக்கு யாரும் இல்ல, எங்களுக்கு எங்களுக்கு எங்களைய பார்த்து பரிதாபப்படுறதுக்கோ கண்ணீர் வடிக்கிறதுக்கோ உமாவும் இல்ல, வாப்பாவும் இல்ல, நானாவும் இல்ல, தம்பியும் இல்ல, பொண்டாட்டியும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, கூட்டாளிமார்களும் இல்ல. ஒலா எஸ் அலு ஹமீமுன் ஹமீமா, உயிர் நண்பர் மஜான் நான் உசுறு தருவோண்டா என்று சொல்ற கூட்டாளியும் அங்க இல்ல என்று குரான்லயே அல்லாஹ் சொல்றார். ஹமீம் என்ற உயிர் நண்பர், கூட்டாளிக்கு என்ன சதி என்ன உசுர கொடுத்துருவாரு, அப்படி கூட்டாளி. அல்லாஹ் சொன்னா அங்க அந்த கூட்டாளியும் இல்லை. எனவே மேலான சகோதரர்களே, மாஷா அல்லாஹ், இப்ப கூட்டு அமைப்புல ஜக்காத்துகள் மஸ்ஜிதுகள்ல கொழும்புகள்லையும் அதுக்குள்ள ஏற்பாடுகள் முயற்சிகள் ஜெமியாவால அதுக்கு ஆர்வமூட்டப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கே, முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கே, கடமையான மக்கள் அதை கொடுங்க. உங்களோட குடும்பத்திலையும் உங்களோட பொறுப்புல இல்லாம பொதுவாக குடும்பத்தில் இருக்கிறாங்களே, முதலாவது அவங்களுக்கும் ஜக்காத் கொடுங்க.
சதக்கா சக்காத்துகளை குடும்பத்தை கொண்டு ஆரம்பிக்கும். குடும்பத்தை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், இவர்கிட்ட வேலை செய்கிறார், அவர் சக்காத்துக்கு தகுதியானவர், இவர்கிட்ட வேலை செய்கிறார், சக்காத்துக்கு தகுதியானவர். போனஸ் போனஸா கொடுக்கிற சல்லிய சக்காத்தை கொடுக்க இயலாது, அது வேறையா கொடுத்து கொள்ளணும், சக்காத்தை வேறையா கொடுக்கணும். வெளியில இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி சக்காத் கொடுக்கிறோமோ அதை மாதிரி இவருக்கும் கொடுக்க, கணக்கிட்ட வேலை செய்கிறவருக்கு ஜக்காத்துக்கு தகுதியானவராக இருந்தார். மேலான சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில குடும்பத்தையும் பாருங்க, கவனிங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களையும் கவனிங்க. இந்த இடங்கள்ல கொடுத்தா இங்க மஹல்லால உள்ள விஷயங்களை நல்லா தேடி பார்த்து அலசி ஆராய்ஞ்சி அது ஒரு மஷூராவோட முறையாக கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட மஹல்லாக்கள்ல அவங்க எல்லாம் யோசிச்சு அதையும் செய்வாங்க. ஏதாவது ஒரு மாற்றம் வந்து கொண்டீங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10 பேரை ஜக்காத் எடுக்கிற நிலைமையில இருந்து வெளியாக்கி விட்டாங்க. ஒரு தொழில் வாய்ப்புகள் செய்யக்கூடியவங்களாக குறைஞ்சது நான் ஒரு 10 பேரை சொல்றேன். அப்ப ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சு கொண்டே போகும் மேலான சொல்றேன். அல்லாவும் சந்தோஷப்படுவான், ஜக்காத்துக்கு நோக்கமும் நிறைவேறும். எனவே அல்லாட வழியில பொதுவாக எடுக்கிறவங்களும் எந்த நாளும் எடுக்கிற நீயத்தோட இருக்க கூடாது. அவரு நீயத்து வைக்கணும் யாருலா அல்லாட்ட தொழுது மண்டாடணும் யாருலா இதுக்கு போறோம், நான் ஜக்காத் எடுக்கிற கூட்டத்தை என்னை ஆக்கிறாரு. அல்லாட்டக்கே இது எடுக்கிற நீயத்தில் இல்லை, எடுக்கிறதுக்கு தான் நிலைமை உருவாக்குவான். அல்லா சிலவங்க சொல்லி நாங்கள் வார வருஷம் வருவோம், இப்படி தோடு போகலே சொல்றாரு, வார வருஷம் வருவேன். அவர் வார வருஷம் எடுக்கிற நீயத்தில் தான் இக்கியாரு. எங்களை நோம்புல மறந்துட வானம் என்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சிந்தனை இல்லாமக்கணும். மக்கள்கிட்ட உழைச்சி தின்னக்கூடியவங்களை ஆகும். சஹாபி வந்து கேட்கிறார், ரசுலாட்ட உதவி. ரசுலா கேட்டாங்க, வீட்டில் என்ன சாமான இருக்கு? எங்கட மாதிரி சோஃபாவும் இந்த பெட்ரூம் செட் அது இது இல்லை. சஹாபியில் வீட்டில் இருந்தால் என்ன தெரியுமா? ஒரு கோப்பை, ஒரு பாத்திரமும், ஒரு ஒரு தோல், பதனிடப்பட்ட ஒரு தோல், அது ஆட்டுட தோலோ ஏதோ ஒரு தோல், இவ்வளவு தான் வீட்டு முழு சாமானமும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதை எடுத்துக்கொண்டு வாங்க. எடுத்துக்கொண்டு வந்தார். கேட்டாங்க, இதை யார் தள்ளி கொடுத்து வாங்க தயார்? ஒருத்தர் ஒரு திருஹமுக்கு வாங்குறேன்டார். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதை விட கூட கொடுத்து யார் வாங்க தயார்? ரெண்டு திருஹம் அல்லது ரெண்டு தீனார் ஏதோ நான் வாங்க தயார். ரசூலுல்லாஹ் அதை கொடுத்து ரெண்டு தீனார திருஹம் எடுத்து உண்ட கையில கொடுத்தாங்க. வீட்டு செலவுக்கு கொடுங்க, சாப்பாடுகளை வாங்கி கொடுங்க. மக்கத்துல போயிட்டு கோடாலி ஒன்று எடுத்துவாங்க. சஹாபி கோடாலி எடுத்துக்கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹ் புடிய அவங்களோட கைதால் ஒரு ஏற்பாடும் செஞ்சு கொடுத்து சொன்னாங்க, ரெண்டு கிழமைக்கு இந்த பக்கம் வரக்கூடாது. ரெண்டு கிழமைக்கு பின்னால சஹாபி வந்தார். என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. 10 திருஹம் சம்பாதிச்சேன்னு யாரும் சொல்லுவாங்க. இவர் விரவு கொத்தி விற்று 10 திருஹம் சம்பாதிச்சார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கள்கிட்ட கையேந்திரத்தை விட இதுதான் சிறந்தது. எவ்வளோ விஷயம் நபி எதைத்தான் சொல்லாம போனாங்க. சமுதாயத்துக்கு தேவையான முழு மனித சமுதாயத்துடைய சகல பிரச்சனைக்கு தீர்வு இந்த தீனுல் இஸ்லாத்துல டைம் எல்லா புத்திமதியும் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு நலவையும் உங்களுக்கு உங்க அதாவது மா தரத்து ஹைரன் யுஹர்ரிபுக்கும் இலல்லாஹ், எந்த நலவும் உங்களை அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அப்படியா கொண்ட எந்த ஒரு நலவையும் நான் உங்களுக்கு சொல்லாம, அதை பத்தி விளங்கப்படுத்தாம, அதை ஏவாம விட்டதில்லைன்னு சொன்னாங்க. அதே போல கெடுதியும் சொன்னாங்க. அதனால மேலான சகோதரர்களே, முயற்சி செய்வோம். நாங்க ஏந்தாலும் எங்கடவங்கள தொழிலாளிகளாக ஏதாவது வியாபாரமோ அது வருமானத்துக்கு வழியை தான் காட்டணும். சொல்லுவாங்களே, மீன் எந்த நாளும் பிடிச்சு கொடுக்கல என்னையால உங்களையால் எந்த நாளும் இவருக்கு ஒரு கிலோ அவருக்கு ஒரு கிலோ பிடிச்சு பிடிச்சு கொடுத்து கொண்டு கேளுமா? டைமா இக்கி அதுக்கு. ஆனா மீன் கடல்ல பறக்கத்தா இருக்கு. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் வைக்க இன்ஷால்லா இருக்கும். எப்பயும் நாங்க இது வரைக்கும் பாருங்கல, இப்ப கடல்ல இப்ப கும்பலா மீனே இல்லையாமே, எல்லாம் முடிஞ்சாமே அப்படி எந்த கேள்விப்பட்டதில்லை. இது கொண்டே தாங்கி ரப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறான் முழு உலகத்து. மீனை பிடிக்கிறது வழிய காட்டி கொடுத்துட்டா கடல்ல மீன் இருக்கு, அவங்க போயிட்டு ஒவ்வொருத்தரும் பிடிச்சு கொள்வாங்க. இதுதான் தொழில் வாய்ப்புக்கு வழிய காட்டி கொடுத்துட்ட வேண்டாம், அவங்க அவங்க சம்பாதிச்சு சாப்பிடுவாங்க. எனவே மேலான சகோதரர்களே, பொதுவான அமைப்புல சதக்கா கழிக்கிறே கொடுக்கிற தன்மை சொல்றாங்க. எந்த ஒரு வலி அவுளியாவும் கஞ்சத்தனம் உள்ள ஒருவர் வலியாவே இல்லாங்க, கஞ்சன் வலியாவே இல்லாங்க. உள்ளத்தால ஈகை கொடுக்கக்கூடிய உள்ள உடையவர் தான் அல்லாத நெருக்கத்தை அடைய. கஞ்சத்தனத்தை சொல்ல பாதுகாப்பு தேடினாங்க. கஞ்சன் அல்லாஹ் விட்டு தூரம், நபியை விட்டு தூரம், மக்களை விட்டு தூரம், சொர்க்கத்தை விட்டு தூரம். அவர் நெருக்கமாய்க்கிறார் எதுக்கு தெரியுமா? நரகத்துக்கு நெருக்கமாய்க்கிறார் என்ற ஹதீஸ்ல வந்து. கொடையாளி அல்லாஹ்வுக்கு நெருக்கம், நபிக்கு நெருக்கம், மக்களுக்கு நெருக்கம், சொர்க்கத்துக்கு நெருக்கம், நரகத்தொட்டு தூரம். அதனால மேலான சகோதரர்களே, பயங்கரமான நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடியது சதக்காவை போல வேறொன்று இல்லை.
நாங்க இன்றைக்கு எல்லாம் சல்லி ஆபரேஷனுக்கும் டெஸ்டிங்க்கும் அதுக்கும் இதுக்கும் லட்சக்கணக்கு செலவழிச்சு தானே பழக்கம். சதக்கா செஞ்சு நோய் மருந்து நோயை லேசாக்கி கொள்ற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. இல்ல கிணறுகள் தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு செய்யறது அது மெயின் விசேஷமா பெரிய நோய்கள் இல்லாம போறதுக்கு அடிப்படை காரணம். சதக்காவின் சிறப்புல எழுதப்பட்டிருக்கு, ஒருவர்கிட்ட காலில் ஊனம் வடிஞ்சு கொண்டே இருக்கு, அவர் செய்யாத மருந்து இல்லை. ஒரு இப்படி முபாரக் ரஹமத்துல்லாஹி அவங்கள்ட்ட போய் சொல்றார், எனக்கு இப்படி ஒரு நோய், இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? அந்த பெரிய மனிதர் சொல்றார், நான் ஆதரவு வைக்கிறேன், மக்களுக்கு நீங்க தண்ணிக்குள்ள ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா, தண்ணி இல்லாத மக்களுக்கு தண்ணிக்கு ஏற்பாடு செஞ்சா உங்களோட நோய் லேசாகும். அதே மாதிரி செஞ்சா அவரோட நோய் லேசாகும். மௌத்தான உமா பாப்பா பட பேர்லையும் அதைத்தான் செய்ய பார்ப்போம். சாப்பாடை கொடுத்தா நல்ல விஷயம், சாப்பாடு கொடுக்குறேன் அந்த நேரம் சாப்பிட இயலாதவங்களுக்கு கொடுத்தாலே சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்கணும் அவருக்கு தின்ன. நாங்க எங்கள்ட்ட சாப்பாடு தின்ன கொடுக்காட்டியும் அவருக்கு வீட்டுல தின்னுவாரு. சில நேரத்தில் சொல்லிட்டு போவாரு, தின்னுட்டு போகல, இதை விட நல்ல சாப்பாடு வீட்லையும் சப்பா என்று சொல்லிட்டு போவாங்க. துவாவும் இல்லை, தின்னுட்டு போறவங்க ஒரு துவாவும் செய்யறே இல்லை, துவாவும் தெரியா அப்படியா வந்தவங்க தான் ஈக்கிறாங்க எங்களை அதிகமானவங்க. எல்லாம் மன்னிக்கணும் எங்களே. அதனால வாப்பா மவுத்து உமா மவுத்து அஞ்சு பிள்ளைகள் ஈக்கிறாங்க, அஞ்சு பிள்ளைகளை சேர வேண்டியது. இன்னும் வாப்பாவோட மகப்பத்தானவங்க இருக்கிறாங்க, கண்ணீர் வடிச்சு ரொம்ப அழுது பிறட்டுறவங்க. பாப்பாக்கு ஏதாவது நல்ல நன்மை செய்ய விருப்பமா? நீங்க ஏதாவது கொண்டாங்க, ஒரு கிணறு தோண்ட போறோம், இவர் 50,000, இவர் 25,000, இவர் 100,000 சேர்த்தாச்சு, ஒரு கிணறு தோண்டி தண்ணி இல்லாத பகுதி. நாங்க நிதா பவுண்டேஷனால் இப்ப புதுசா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்பைக்கு ஒரு 47 கிணறு தோண்டியாச்சு. ஒரு கிணறுக்கு கிட்டத்தட்ட 3-3.5 லட்சம் செலவுல அது முஸ்லீமுக்கு கொடுத்தாலும் உண்டே, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கொடுத்தாலும் சதாக்கா என்று வரக்குல யாருக்கு கொடுத்தாலும் நன்மை கிடையாது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நலலிங் கிணறு தோண்டேலும் கூடினா ஒரு 40 அடி தோண்டேலும் அது கோடை காலத்துல தண்ணி இல்லாம போயிட்டு. எத்தனையோ கிணறுகள் நாங்க இப்ப போயிட்டு பார்த்த இடங்கள்ல கிணறு பெரிய கிணறு தோண்டிக்கு தண்ணி இல்ல. ஆன மடுவையில போயிட்டு பார்த்தோம், 18,000 லிட்டர் தண்ணிய சேகரிக்கக்கூடிய பெரிய டேங்கும் கட்டி பெரியோர் கிணறு தோண்டிக்கிறாங்க, தண்ணி இல்ல. மாஷால்லாஹ் அங்க ரெண்டு இந்த நலலிங் அடிச்சு அவங்க டேங்க் இருக்குதானே அதுக்கு லைனை கொடுத்து கிட்டத்தட்ட 450 குடும்பங்களுக்கு அந்த தண்ணிக்குள்ள ஏற்பாடு செய்யப்படும். கிட்டத்தட்ட 150, 200, 220 அடிகள் ஆழமா தோண்டோடு மெஷின் மூலம் அதுக்கு மோட்டர் போட்டு ஒட்டோ அந்த இதையும் போட்டு தண்ணி முடிய முடிய ஏறிக்கொண்டே இருக்கு, தண்ணி நிறைஞ்சு கொண்டே இருக்கு. அதுல இருந்து விருப்பம் என்றால் லைன் எடுக்கலும் இல்லாட்டி அந்த இடத்துக்கு வந்து தண்ணி எடுத்து கொண்டு போவாங்க. 1 லிட்டர் குடிக்கிற தண்ணிய 2 ரூபாய்க்கு வாங்குறாங்க, சும்மா பொது பாவனைக்கு உள்ள தண்ணியை 1 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய இந்த ஸ்ரீங் இந்த புலன்னருவ இந்த அனுராதபுர இந்த குருநாகர டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான பகுதிகளில் உள்ள மக்களுக்கு கிட்னி நோய், ஏன்னா தண்ணியான கல்சியம் கூட அதுல, அதனால கிட்னி நோயில நிறைய பேர் மௌத்தாகி கொண்டும் இருக்கிறாங்க. நோயாளிகள் ஆகிக்க சின்ன வயசுள்ளேயும் உண்மையிலே சிங்கள ஊர்களுக்கு போயிட்டு தண்ணிக்கு ஏற்பாடு செஞ்சா அவங்க கும்பிடுறாங்க, காலில் முழுகிறாங்க. உங்களுக்கு காட்டிலே போடல, இப்ப இருக்கு இந்த இடங்களை போட்டு காட்டுறதுக்குள்ள சந்தர்ப்பம் இல்லை. சுபா வார்த்தையால விளங்க அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இதுக்குள்ள நன்மைய எங்களால சொல்ல இயலாது, உங்களை எப்படி புகழ்றது என்று விளங்குது இல்ல, நீங்க உங்களை அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும் என்றான் அவங்களோட வாயால். நாங்க எந்த ஊருக்கு போனாலும் பாங்க செல்றது, நிறைய பஞ்சலைகளுக்கு அடிக்கப்பட்டிருக்கு, ஸ்கூல்களுக்கு அடிக்கப்பட்டிருக்கு, சிங்கள ஸ்கூலுகளுக்கு ஹாஸ்பிட்டல்களுக்கு அடிக்கப்பட்டிருக்கு, தண்ணி ரிக்வஸ்ட் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இப்பயே 40-45 கிணத்த தேவை இருக்கு. மாஷால்லா மக்களும் தந்து கொண்டிருக்கிறாங்க, வேலை நடந்து கொண்டிருக்கு. வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, இதுல உள்ள நலவு என்னடா? இன்னைக்கு முஸ்லீம்களை பத்தி தவறான எண்ணங்கள் நிறைய இருக்கு. இப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டா முஸ்லீம்களை பத்தி இஸ்லாத்தை பத்தி ஒரு நல்ல எண்ணம் விடுவோம். அடுத்தது பெரிய ஒரு சதகா. ஒரு சஹாபியோட தாய் மவுத் ஆகிட்டாங்க, சஹாபி நபி கிட்ட வந்து கேட்டார், யார் சொல்ல உம்மா மவுத் என்ன செய்ய? ரசூலுல்லாஹி சொன்னாங்க சதக்கா கொடுங்க. எந்த ஐயு சதக்கத்தை அப்தல் என்று கேட்டார், எந்த சதக்கா சிறந்த சதக்கா? சொன்னாங்க அப்தல் சதக்கத்தை சக்கியுல்மா, சதக்காலே ஆக சிறந்த சதக்கா மக்களுக்கு தண்ணி குடிக்க கொடுக்கிறது. அதனால இது போன்ற நான் சொல்ல வந்தது சதக்கா எங்களைய பயங்கரமான சோதனைகள் இருந்து பாதுகாக்கும், நோய் துன்பங்கள் இருந்து பாதுகாக்கும். தாவுல் மர்ணபி சதகா, நோயாளிக்கு சதகாவை கொண்டு மருந்து செய்யுங்க, நோயாளிக்கு சதகாவை கொண்டு மருந்து செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இது இந்த இந்த ஹதீஸை நான் கண்ட மக்காவுல பெரிய எழுத்துல போடப்பட்டிருக்கு.
அதனால மேலான சகோதரர்களை, இந்த முயற்சிகளை செய்வோம். புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். சஹர் செய்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், இப்படி போகுது நாள். ஏன்னா சஹர் செஞ்சோம், இப்போ இஃப்தார் செய்கிற டைமும் வந்துடும். இப்படி நாள் வந்து முடிஞ்சிடும், பெருநாளும் வந்துடும், காலங்கள் கழிஞ்சிடும். நேரங்களை பிரயோஜனப்படுத்தி குர்ஆன் ஓதுவோம், திக்ர் செய்வோம். இமாம் ஜமாத்தோட இந்த மாதத்திலேயாவது குறைஞ்சது முழு முயற்சி செய்வோம். மிஸ் பண்ணாம வேலையெல்லாம் முன்பின்னாக்குவோம். வேலை நாங்கள் போட போகிறது, சொல்லுங்க நேரம் குறிப்பிடப்பட்டு. இந்த சலாத்தை கேன தொழுக்கு நேரம் ஒன்று இருக்கு. இப்ப நான் உத்தரவு சந்திக்கணும், ஒன்று அது அவரை சந்திச்சதுக்கு பின்னால தொழுகைக்கு வர மாதிரிக்கணும், அல்லது தொழுகிட்டு போயிட்டு சந்திக்கிற மாதிரிக்கணும். எடையில தொழுக வந்தா தொழுக முன்பின் ஆவிடும், இமாஞ்ச மாத்து முன்பின் ஆவிடும். அதனால வேலைகளை தான் முன்பின் ஆக்கணும் தொழுகைக்காக. அப்படி இல்லாம தொழுகைய வேலைக்காக முன்பின் ஆக்க கூடாது, அதுதான் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. எனவே இந்த அடிப்படையில் அதுலேயும் கவனம் செலுத்துவோம். சதக்காக்கள் கொடுப்போம். குடும்பத்தில் எங்களோட அக்கம் பக்கத்தில் கஷ்டவாளிகள் இருப்பாங்க. ஒரு கூட்டமைக்கு வாய் திறந்து எப்படியாவது இவன்ட்ட இல்லாட்டி அவன்ட்ட இல்லாட்டி மூணாவது ஆள்கிட்ட கலட்டி எடுத்துடுவாங்க. இப்படி இன்னொரு கூட்டமைக்கு பேசுறே இல்லை, வாய் திறக்கிறே இல்லை. பசியிலையும் அப்படியே இருப்பாங்க, பட்டணியோடு அப்படியே தான் இருப்பாங்க. அப்படியா வந்தவங்களை தேடி ஏழுமான என்னென்ன செய்யலுமோ இந்த நோன்பு மாசத்துல செஞ்சு நன்மைகள் அடைஞ்சு கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்துல எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஃபில் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத். அல்லாஹும்ம ஹ்தி அன்-நாஸ ஜமீஆ. அல்லாஹும்ம ஹ்தினா வ ஹ்தி பினா. அல்லாஹும்ம ஜஅல்னா சபபன் லிமன் இஹ்ததா. அல்லாஹும்ம அஹ்யித் தீன குல்லஹு ஃபில் ஆலமி குல்லி. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஜவாலி நிஅமதி வ تحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. اللهم لا سهل إلا ما جعلته سهلا، وأنت تجعل الحزن سهلا إذا شئت. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. يا الله நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லா, பாவிகள் யா அல்லா, பல தவறுகளை அநியாயங்களை செய்தவர்கள் யா அல்லா. நீ மன்னிக்கக்கூடிய மகாக்கிருபையாளன் யா அல்லா. சிறப்பான மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லா. மன்னிக்கிறதுக்கென்றே இந்த மாதத்தை வச்சிருக்கிறா யா அல்லா. எங்களுக்கு நன்மை தாரத்துக்கென்றே இந்த மாதத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறா யா அல்லா. எங்களை மன்னிச்சரியா அல்லா. நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கோயா அல்லா. எங்களை ஸ்ரீதேவியான தாய் தந்தருடைய பாவத்தை மன்னிச்சரியா அல்லா. எங்களை தாய் தந்தர்களில் பலர்கள் கபுரான்கள் ஆகிவிட்டார்கள் யா அல்லா. அவர்கள் இல்லை என்றால் நாங்களும் இல்லையா அல்லா. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கினார்கள் யா அல்லா. எங்களை ஓத படிக்க வைத்தார்கள் யா அல்லா. எங்களை இரவு பகலாக கெட்டி காத்தார்கள் யா அல்லா. அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை எங்களால செய்ய கிடைக்க இல்லையா அல்லா. அவங்களை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்க கிடைக்க இல்லையா அல்லா. எங்களை மன்னிச்சிரு யா அல்லா. அவருடைய துன்யாவுடைய வாழ்க்கையை விட ஆசிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கவே யா அல்லா. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுத்துரு யா அல்லா. உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்துரு யா அல்லா. எங்களை மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா. ஹிதாயத்துடைய காற்றை ஒரு உலகத்துக்கு வீசவேயா அல்லா. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் களிமா இல்லாமல் நிரந்தரமான நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா. எங்களோட தவறு தான் காரணம் யா அல்லா. நாங்கள் சரியா முயற்சி செய்ய இல்லையா அல்லா. நபியுடைய கவலை எங்களை கவலையாக்கிவே யா அல்லா. நபியுடைய வேலை எங்களை வேலையாக்கிவே யா அல்லா. யா அல்லா எங்களுக்கு நல்ல ஆஃபியத்தை தந்துரியா அல்லா. உடல்ல ராகத்தை தந்துரியா அல்லா. பயங்கரமான நோய்களில் எங்களை பாதுகாத்துறியா அல்லா. தாங்க இல்லாத சோதனைகளை தந்துடாதயா அல்லா. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, யார் யாருடைய குடும்பத்தில் நோயாளிகள் இருக்கிறார்களோ எல்லோருக்கும் ஆஃபியத்தை கொடுத்துறியா அல்லா. ராகத்தை கொடுத்துறியா அல்லா. மற்றவர்களுடைய உதவி தேவைப்படக்கூடிய நிலைமைக்கு எங்களைய வாழ வச்சிடாதயா அல்லா. யாருக்கும் பாரம் இல்லாம வாழ்ந்துட்டு மௌத்தாவிரோனும் யா அல்லா. இந்த உடல் உறுப்புகள் அத்தனையும் மவுத்து வரைக்கும் இயங்கக்கூடியதாக ஆக்கிவையா அல்லா. எந்த ஒரு உறுப்பும் செயல் இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆக்கிறாதயா அல்லா. தந்த நியமத்துகளை மவுத்து வரைக்கும் தந்துறியா அல்லா. இடையில எங்கட பாவங்களால நியமத்துகளை புடுங்கி எடுத்துறாதயா அல்லா. யா அல்லா யா அல்லா. எங்களைய வெறுத்துறாதயா அல்லா. எங்களையோட கோவிச்சிடாதயா அல்லா. எங்களோட இரக்கமா நடந்துக்கோயா அல்லா. எங்களை கைவிட்டுடாதயா அல்லா. நீ எங்களைய கைவிட்டால் எங்களுக்கு கை கொடுக்க யாரும் இல்லையா அல்லா.
நீ கோபித்தால் எங்களுக்கு அன்பு காட்ட யாரும் இல்லையா அல்லா, உன்னுடைய விலகீனமான அடியார்கள் யா அல்லா, எங்களை விட கெட்டவங்க எல்லாம் நல்லவங்களாக்கி இருக்கிறாயா அல்லா, உலகத்துடைய கடைசி காலத்துல தடமாறி கொண்டிருக்கிறோம் யா அல்லா, இந்த நாட்டுல எங்களுக்கு உதவி செய்யா அல்லா, ஒரு சிறிய கூட்டமா இருக்கிறோம் யா அல்லா, படையோ பட்டாளமோ ஆட்சியோ அதிகாரமோ எதுவுமே கிடையாது யா அல்லா, எங்களுக்கு உன்னை தவிர வேற உதவி இல்லையா அல்லா, எங்களுக்கு உன்னை தவிர வேற ரப் இல்லையா அல்லா, யா அல்லா யா அல்லா, எங்கட உரிமைகளை பறிக்க முயற்சி செய்கிறார்கள் யா அல்லா, நீயே போதுமானவன் யா அல்லா, நீயே போதுமானவன் யா அல்லா, நீயே எங்களுக்கு உதவி செய்யா அல்லா, எங்களை எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இடங்களையும் பாதுகாத்துறியா அல்லா, எங்களுக்கு இஹ்லாஸையும் தந்துறியா அல்லா, நல்ல குணங்களையும் தந்துறியா அல்லா, உனக்காக வாழ்ந்த உனக்காகவே மரணிக்கணும் யா அல்லா, எங்கட தொழில் வியாபாரங்கள்ல வரக்க செய்யா அல்லா, எங்கட கடன் பாரங்களை லேசாக்கிவே யா அல்லா, எங்கட குடும்ப பாரங்களை லேசாக்கிவே யா அல்லா, யார் யாரெல்லாம் பொருளாதார நெருக்கடியில இருக்கிறார்களோ அவருடைய நெருக்கடிகளை லேசாக்கிவே ரஹ்மானே, எல்லோருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி சிறப்பாக்கிவே யா அல்லா, எங்களுக்கு கண்ணியமான ஒரு மௌத்தையும் தந்திரியா அல்லா, உன்ற தீன் இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு எங்களையும் எங்கட மனைவி மக்கள் சந்ததிகளை பரம்பரையை கபூல் செய்வாயா யா அல்லா, நீயே போதுமானவன் யா அல்லா, சக்கராத்துடைய நேரத்துல கலிமாவை மொழிந்தவர்களாக சிரித்தவர்களாக மரணிக்க தோப்பி செய்வாயா ரப்பனா ربي ارحمهما كما ربياني صغيرا صل على النبي الامي واله وصحبه وسلم سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.